திருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தனது முடிவை அறிவித்த பிறகு வேறு எந்த உறுப்பினரும் அதை பற்றி கேள்வி கேட்க விதிகளில் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீர் என்று வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எதிர்க்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. தேமுதிகவின் அதிர்ஷ்டம் எங்களுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதனால்தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த அவையில் வந்து தேமுதிகவின் சார்பில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கட்சிக்காரர்களை திருப்தி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நான் சம்மதித்தேன். இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக சேராவிட்டாலும் கூட்டணியில் இணையாவிட்டாலும் என்ன முடிவை பெற்றோமோ என்ன முடிவுகளை சாதித்து காட்டினோமோ அதைவிட அதிகமாக கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கும். தேமுதிகவுக்கு விட்டுக் கொடுத்த தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கும். நிதர்சனமான உண்மையை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் புரிய வைக்கிறேன், அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பகுதி, ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அவர்களுக்கு வரவேண்டிய ஏற்றம், வரக்கூடிய ஏற்றம் எங்களால் அவர்களுக்கு வந்து முடிந்துவிட்டது.